அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபீஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனுடைய டேட் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3/2 இன்றைக்கி தான், பிப்ரவரி 3ஆம் தேதி ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்னிங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய வேகன்சிஸில் இதுவும் ஒன்று. எவ்வளோ வேகன்சிஸ் சார் மொத்தத்துக்கு ஆல்ஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1083 வேகன்சி டோட்டலாக. இட்ஸ் அ பிகர் வேகன்சி ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு, 1 ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் வாக்ஸ், டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் த்ரீ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 797 வேகன்சிஸும், 236, 18, அதுக்கப்புறம் வந்து 10, இதில் வந்துட்டு 25 வேகன்சி, 4 மேன் கொடுத்துருக்காங்க. இதில் யார் யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 இதுவுமே வந்து யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் படித்தவர்கள் மட்டும் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, இதில் அப்போ வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டும் எழுத முடியாதா சார், வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ஒரு 25 வேகன்சிஸ் கொண்ட ஒரு 4 மேன் கிரேட், இது மட்டும் மெக்கானிக்கல் எழுதிக்கலாம், ஒன்று டிப்ளமோவாக இருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங்காக இருக்கலாம். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருமே எழுதிக்கலாம். அடுத்தது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். இன்றைக்கி தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். லாஸ்ட் ஸ்டேட் வந்து நீங்கள் மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மார்ச் 4 அது சப்மிட் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸாமினேஷன் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா, மே 27ஆம் தேதி வந்துட்டு 2 பேப்பர்கள் இருக்கும். ஒன்று வந்து அந்த சப்ஜெக்டினுடைய பேப்பர் இன்ஜினியரிங் பேப்பராகவும் இருக்கட்டும், 2வது பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ், நம்மளுக்கு காமன் பேப்பர், எப்பயும் எழுதக்கூடிய பேப்பர் தான். ஓகேங்களா, ஏஜ் ரிலாக்ஸன்ஸ் பெரிய அளவில் கொடுக்கல. அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட், சர்டன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன அப்படின்னா, குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கான விஷயங்கள் நிறையா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, 37 இயர்ஸ் அப்படின்றது குரூப் 1. ஸோ அந்த குரூப் 1க்கு என்ன தகுதியோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து டீட்டெயில்டான முறையில் என்ன படிக்கணும் பாருங்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்துட்டு இது கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மற்றது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் தான். ஓகேங்களா, வேறு என்ன பார்க்கணும், ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் பேப்பர் வந்துட்டு 300 மார்க்ஸ்க்கு இருக்கும், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த பேப்பரும் வந்துட்டு 300 மார்க்ஸ் இருக்கும், தமிழ் 150 மார்க்ஸு, அதில் வந்துட்டு 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்தால் தான் எலிஜிபிளே ஆக முடியும், இல்லைன்னா வேலிட் அன்வேலிட் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 சென்டர் கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோவில், மதுரை, உதகமங்கலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு 15 கொடுத்துருக்காங்க, பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எங்கே நியர்பை இருக்கோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் ஹை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 1083 வேகன்சிஸ் வந்து ஹை தான், அதுவும் வந்து சிவில் படித்தவர்களுக்காக ஒரு அற்புத வாய்ப்பு இது. ஓகேங்களா, சிவில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எழுதுங்க, இட்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகேங்களா, ஓகே, இதில் அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்துட்டு. அடுத்து உங்களுக்கு இது தான் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷனுடைய ஜிஓஸ் அது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தேவையில்லை நம்மளுக்கு. உங்களுக்கு வந்து இதில் வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அதுலேருந்து வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க, சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஹைட்ராலிக்ஸ், சர்வேயிங், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்துங்க, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன். மேக்ஸிமம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ.